கையில ஏதோ கீரை கிண்ணத்துல எல்லாம் கொடுத்துருக்கா, இது ஒண்ணுதான் தெரியும், முருங்கைக்கீரை அப்படின்றதான் தெரியும். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், அது கிருமி நாசினி. நம்ம குமார் நைட் கிளப்ல வந்து அக்காவை பத்தி கேட்டா தெரியும். முற்றிலும் இலவசம். பாவக்காவ பச்சையா திங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஹாய் செல்ஃபீஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து முருங்கைக்கீரை பார்த்து பார்த்துருப்பீங்க, அகத்திக்கீரை, இந்த பொரியல், கீரை வகைகள் பொரியல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம செஃப் விஜயா வந்து வித்தியாசமான ஒரு கீரை வகைகள் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா உடனே வீடியோக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட டிஎம்எல் பிளாகும், தூத்துக்குடிக்கான பிளாகையும், நம்ம செஃப் விஜய்க்கான பிளாகையும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். பேக் கையில ஏதோ கீரை கிண்ணதெல்லாம் கொடுத்துருக்கா, இது ஒண்ணுதான் தெரியும், முருங்கைக்கீரை அப்படின்றதான் தெரியும். இவ கையில என்ன வச்சிருக்கான்னு தெரியல, என்ன கீரை சொல்லு? வல்லாரை கீரை. சரி, இது எதுக்கு அப்படின்னா, ஞாபக சக்தி இல்லாதவங்க இந்த வல்லாரக்கீரை டெய்லி பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி கசப்பா இருக்கும், அதுக்காக வந்து இந்த முருங்கைக்கீரை அக்கா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய். சின்ன வெங்காயம் எத்தனை போடணும்? சின்ன வெங்காயம் எத்தனை போடணும்? அது நம்மளோட சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, சோ உன்னோட இஷ்டம் தான். நமக்கு வெங்காயம் சேக்க சேக்க டேஸ்ட் தான் கூடும், சோ அதனால நீங்க எவ்வளவு நாள் போட்டுக்கோங்க. வேற மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், அது கிருமி நாசினி. எஸ், கடுகு உளுத்தம் பருப்பு தால் சத்துக்காக, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா நல்ல கடலெண்ணெய். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கோல்டு நர் ஊத்தும் அப்படின்னாலும் நீங்க இந்த எண்ணெய் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் ஃபார் டேஸ்ட். ஓகே, இப்போ என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? வல்லாரக்கீரை கட்டிங். கட்டிங், ஓகே. வல்லாரக்கீரை கட்டிங், இந்த கட்டிங் விஷயத்தையும் மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருது, காலிக்கு அதை மட்டும் அவங்க எனக்கு. இப்போ எதை மட்டும் கட் பண்ணணும்? வல்லாரக்கீரை மட்டும். அதை மட்டும் கட் பண்ணணுமா? சரி, ஓகே. வல்லாரக்கீரையை மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போதுமா இவ்வளவு சைஸ்? கோழி தான் சாப்பிட்டு பழக்கம், இதெல்லாம் இறங்காது தொண்டையில. அக்கா நீ ஒரு காலத்துல அப்படிதானே இந்த பிச்சு படம் பிச்சு. எங்க அக்காவை எங்கேயாவது தேடணும்னா செட்டுக்கடல போய் நின்னீங்கன்னா தேடலாம். இப்போதான் மேடம் இதுல இறங்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறமா செடி நிறைய வச்சிருக்கா அக்கா. சண்டே வந்து யாருக்குனாலும் வல்லாரக்கீரை தேவை அப்படின்னா வந்து எங்க வீட்டுல வந்து கண்ணு வாங்கிக்கலாம்ப்பா, ஃப்ரீ தான். சரியா, வேற என்ன கண்ணுக்கா வச்சிருக்க? வல்லாரையும் சீண்டில் கொடியும் அந்த வாரம் சண்டே நாங்க ப்ரொவைட் பண்றோம். வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க. நீதான் சாப்பிடணும். சரியா, சாப்பிடுறோம் சாப்பிடுறோம். திருவோடி ஜூஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது, இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது அந்த திருவோடு செடியா இருக்கட்டும், நோனி பழமா இருக்கட்டும், சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், நோனி பழம் அதுக்கப்புறமா திருவோடு ரெண்டுமே வேணும்னா அக்கா கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பழமாக வாங்கிட்டு போகணுனாலும் வாங்கிட்டு போகலாம். அப்படிலாம் ஜூஸ் வச்சிருக்கியாக்கா? ஜூஸ்லாம் செய்யலாம், வேணாம். பழமாக வாங்க சொல்ல ஃப்ரீ தான் சொல்லி. ஃப்ரீ தான், ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பழமாக வந்து வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை அந்த மரத்தோட கண்ணு வேணும் அப்படின்னாலும் அக்கா கிட்ட இருக்குது, நீங்கள் அதையும் வந்து வாங்கிட்டு போகலாம். முற்றிலும் இலவசம். கோழி எல்லாம் பண்ணிருக்கல்ல, கோழி தானே எப்போது வறுத்து வறுத்து கோழியை மட்டும் சாப்பிடுறேன். கோழி
தெரியுதா குமார் நைட் கிளப்ல வந்து அக்காவை பத்தி கேட்டா தெரியும். குமார் இல்ல ஐயா பாத்தீங்களா வாயில இருந்து உண்மை வந்துச்சு. அதுக்கப்புறமா தாளசத்துக்கு கடுகுல தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுல உப்பு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் போட்டுருவா போதுமா? தேங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் உப்பு தண்ணி ஊத்தணுமா? போட்டு தண்ணி வேண்டாமா? அப்படியே ஊத்தி இந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மாக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ல யாராவது ஈவென்ட் பண்ண சொன்னாங்கன்னா அங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடும். அவ்வளவுதான். பொரியலுக்கு யாராவது தேங்காயில தண்ணி ஊத்துவாங்களா பாருங்க? இப்ப கூட சொன்னா அவன் பையன் உனக்கு தெரியாதா என்ன? கீரை பொரியல் முடிந்து விட்டது. போன ஜென்மத்துல ஞாபகம் இப்போ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வல்லாரை ப்ளஸ் முருங்கைக்கீரை பொரியல். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு பாப்போம். ஆ போட்டுக்கோ. ஆ அம்மா பயம். சாமி கும்பிட்டுக்கறா அப்பா. ஆ கடவுளே வயித்துல உள்ள கிருமி எல்லாம் வேணும். நல்லா அவளை மனசுல வேற எதுவும் சாப்பிட மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. வேப்பில கசாயம்
பாகக்காங்க பாகக்காய் மாதிரி கசக்கும் அப்படிதான் நம்ஜி. அதனாலதான் இதை சும்மா சாப்பிட முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்து பார்த்தாலும் அது கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி பயங்கர கசப்பு. அண்ணனுக்கு கொடுங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கு. ஆ, யாம் பெற்ற சுகத்தை அவரும் பெறணும். எப்பா நாங்க சூப்பரா இருக்கு, லெவல்ல இருக்கு டேஸ்ட். எப்படி கசப்பு பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கும். கசப்ப திங்க விட்டா எம்மா ஒரு பாவக்காவ பச்சையா திங்கிற மாதிரியே இருந்துச்சு. சோ இந்த வல்லார செடி வேணாலும் வச்சிருக்கல பண்ணி. சோ அந்த கண்ணு மக்கா வந்து வச்சிருக்கா. சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். சோ இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான கீரை பொரியல் டிஷ்ஷை பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு செடி வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.